மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான உரையை தொடங்குவதற்கு முன்பாக, சமூக நீதியின் தலைநகராக இருக்கின்ற தமிழ்நாட்டை விளையாட்டுப் போட்டிகளுடைய தலைநகராக மாற்ற எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாமன்றத்தின் நியாயமான ரெஃபரியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவை முன்னவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அரசு தலைமை கொறடா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று April 11 நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசனுடைய பிறந்தநாள் என்று, அவருக்கு மட்டுமல்ல என்னுடைய மகள் தன்மையாவுக்கும் இன்றுதான் பிறந்த நாள். எனவே அவை ரெண்டு பேருக்கும் சேர்த்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் அரசியல் அரங்கு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது. சேர சோழ பாண்டியர்கள் காலத்திலிருந்து இங்கே தமிழர்கள் தான் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தவிர, வடக்கே இருந்து வந்து இங்கு யாரும் வென்ற வரலாறு கிடையாது. தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அப்படி ஒரு தனி சிறப்பு உண்டு. இப்போது கூட யார் யாரோ தமிழ்நாட்டை வெல்லலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கான முயற்சியும் அவர்கள் செய்கிறார்கள். அவர்களின் விளையாட்டு இந்திய ஒன்றியத்தின் எந்த மாநிலத்தில் வேணாலும் எடுபடலாம், ஆனால் தமிழ்நாட்டில் என்றுமே எடுபடாது. அதற்கான காரணம், தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த வலுவான அணியும், அந்த அணியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் கேப்டன் தான். அதோடு மட்டுமல்லாமல், எங்கள் அணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒப்பற்ற பயிற்சியாளர்கள் கோச்சஸ் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இனமான பேராசிரியர் தாத்தா, இப்படிப்பட்ட கோச்சஸ் எந்த அணிக்கும் கிடைத்தது கிடையாது. எந்த அணி நமக்கு எதிரான அணி என்றும், யாரோடு நாங்கள் எந்த நேரத்தில் மோத வேண்டும் என்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். எப்படி ஒற்றுமையோடும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடும் ஒரு அணி விளையாட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எந்த பந்தை அடிக்க வேண்டும், எந்த பந்தை அடிக்கக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எப்பொழுது பொறுமையாக டிஃபென்ஸ் ஆட வேண்டும், எப்பொழுது முன்னேறி சென்று சிக்ஸ் அடிக்க வேண்டும் என எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறார் எங்களுடைய அணித்தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். சொல்லிக் கொடுப்பது மட்டும் நிற்காமல், அவ்வப்போது இப்ப சமீபத்தில் ஆன்லைன் நிலைமைக்கு எதிராக மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க செய்தது என்று நேற்று ஒரு சிக்ஸ் அடித்தார். டெல்டாவில் வரவிருந்த நிலக்கரி சுரங்கத்தை தடுத்து நிறுத்தி இன்னொரு சிக்ஸர் என நம்முடைய அணியின் கேப்டன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு சிக்ஸர்களை சமீபத்தில் விளாசியுள்ளார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதும் 4 தான் ஆகின்றது. அமைச்சராக பொறுப்பேற்றதுமே முதலமைச்சருடைய கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்த ₹50 கோடி ஒதுக்கீடு செய்துதான் நான் இட்ட முதல் கையெழுத்து. இந்த போட்டிகள் அனைத்தும் நாடே வியக்கிற அளவுக்கு நம்முடைய துறை சார்பில் மிகப்பெரிய மக்கள் பங்களிப்புடன் நடந்து வருகின்றது. தற்பொழுது நமது பாரம்பரிய விளையாட்டுகளான கபடி, சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகளும், இவை தவிர கிரிக்கெட், பாஸ்கெட் பால், வாலிபால் உள்ளிட்ட 15 போட்டிகள் பள்ளி, கல்லூரி, பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 5 ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று தனித்தனியாக நடத்தப்படுகின்றன. 38 நடத்தப்பட்ட போட்டிகளில் ஒவ்வொரு மாவட்டத்தின் மூளை முடுக்கிலிருந்து 371355 விளையாட்டு வீரர்கள் வீராங்கனையர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். மாநில அளவிலான போட்டிகள் விரைவில் சென்னையில் நடைபெற உள்ளன.
இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 27,000 மேற்பட்ட சிறந்த விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். மாநில அளவிலான போட்டிகளில் அதிக பதக்கங்கள் மற்றும் அதிக புள்ளிகளை பெறும் முதல் 3 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு முதலமைச்சர் கோப்பைகள் வழங்கப்படும். மாநில அளவிலான இந்த போட்டிகளில் தனிநபர் இரட்டையர் பிரிவில் அதிகபட்சமாக ₹150,000 ஹாக்கி போன்ற குழு போட்டிகளுக்கு டீம் ஸ்போர்ட்ஸ் ₹900,000 வரையிலும் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டிற்காக தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்று நலிந்த நிலையில் இருக்கும் விளையாட்டு வீரர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு 58 நிரம்பிய நலிவடைந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர ஓய்வூதிய தொகை பென்ஷன் ₹3,000 தற்பொழுது நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் அது ₹6,000 உயர்த்தி வழங்கியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள 71 நலிந்த விளையாட்டு வீரர்கள் பயனடைந்து வருகின்றனர். நான் இத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்ற இந்த 4 ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற 161 விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ₹2,29,00,000 அளவுக்கு பரிசு வழங்கப்பட்டுள்ளது. நம்முடைய கழக அரசு அமைந்த பிறகு 2 மட்டும் 1594 வீரர்களுக்கு ₹40,18,00,000 ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் பரிசு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் எலைட் ஸ்கீம், மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம், சிடிஎஸ் சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஆகிய திட்டங்கள் மூலம் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் சாதித்து வரும் 101 தலை சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு ₹11,00,000 அளவிற்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்தியாவில் உள்ள 81 சதுரங்க கிராண்ட் மாஸ்டர்களில் தமிழ்நாட்டில் 28 கிராண்ட் மாஸ்டர்கள் உள்ளனர். எந்த மாநிலத்துக்கும் இல்லாத இந்த பெருமையை தமிழ்நாடு கொண்டிருப்பதால் 44th செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தமிழ்நாட்டில் நடத்துவதே பொருத்தமானது என இந்திய வரலாற்றில் முதன்முறையாக ₹114 கோடி செலவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போட்டியை மகாபலிபுரத்தில் சென்ற வருடம் வெற்றிகரமாக நடத்தி முடித்தார்கள். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வேலுண்ணன் அவர்கள் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசும்பொழுது, இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவதற்கு நான் ஒரு காரணம் என்று என்னை பாராட்டியிருந்தார். நன்றி. ஆனால் அந்த வெற்றிக்கு முழு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்திய விதம், வழக்கமாக செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்துவதற்கு குறைந்தது 2 ப்ரிப்பரேஷன் மட்டும் 2 தேவைப்படும். ஆனால் நம்முடைய கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் 4 அந்த 2 செய்ய வேண்டிய வேலைகளை ஏற்பாடுகளை செய்து மிகப்பெரிய சாதனை படித்து முடித்துவிட்டோம். இதற்கான பணிகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை எனக்கும் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி சிறப்பாக நடைபெற எங்களை எல்லாம் வழிநடத்திய அண்ணன் வேலுண்ணன் அவர்களுக்கும், அமைச்சர் வேலுண்ணன் அவர்களுக்கும், அப்பொழுது அமைச்சர் அண்ணன் திரு மையநாதன் அவர்களுக்கும், சகோதரன் மதிவேந்தன் அவர்களுக்கும், அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு மென்ஸ் ஹாக்கி டீம் கடந்த ஆண்டு நடந்த தேசிய ஹாக்கி போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்றது. அணியின் வீரர்களுக்கு தலா 1.5 வீதம் மொத்தம் ₹27,00,000 வழங்கி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கௌரவித்துள்ளார்கள். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு விடுதி SDAT ஹாஸ்டல் படிக்கும் அரியலூரைச் சேர்ந்த திரு கார்த்தி மற்றும் முன்னாள் மாணவர் மாரீஸ்வரன் ஆகியோர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி விளையாடி இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வெல்ல காரணமாக இருந்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கார்த்தி மற்றும் மாரீஸ்வரனை பாராட்டி இருவருக்கும் தலா ₹10,00,000 பரிசு தொகையை வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரியலூர் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது கார்த்தியோட இல்லத்திற்கே சென்று அவருக்கு வீடு ஒன்றை ஒதுக்கி தந்தார்கள். முதலமைச்சர் கொடுத்த இந்த அங்கீகாரத்தால் சகோதரர் கார்த்தி அவர்கள் இன்று சர்வதேச போட்டிகளில் விளையாடி சாதனை படைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் விருதுநகரை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரி முத்தமிழ் செல்வி தற்பொழுது எவரெஸ்ட் சிகரத்தை ஏறும் முயற்சியினை எடுத்துள்ளார்கள். இதற்காக முதன்முறையாக அவருக்கு அரசு சார்பில் ₹10,00,000 நம்முடைய துறையின் முயற்சியின் மூலம் தனியார் பங்களிப்பாக CSR ஃபண்ட் ₹15,00,000 நிதியுதவியாக வழங்கியுள்ளோம். கிட்டத்தட்ட ஒரு 8,800 அவங்க இருக்கணும். நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு 5,000 தாண்டி போய் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து முதன்முறையாக இத்தகைய முயற்சியை எடுத்துள்ள சகோதரி முத்துச்செல்வி வெற்றிகரமாக எவரெஸ்ட் ஏறி சிகரம் தொட இந்த அவையின் வாயிலாக நாம் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டைச் சேர்ந்த சரத்கமல் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் இன்டர்நேஷனல் அளவில் சாதனைகள் புரிந்ததற்காக இந்தியாவின் மிக உயரிய விருதான கேல் ரத்னா விருதையும்
டேபிள் டென்னிஸ் விளையாட்டிற்கு சிறந்த முறையில் பயிற்சி அளித்ததற்காக சீனிவாசராவ் அவர்கள் தேசிய அளவில் சிறந்த பயிற்சியாளருக்கான விருதையும் கடந்த ஆண்டு பெற்றிருந்தனர். அதேபோல் பிரக்யானந்தா, இளவேனில் வாலறிவன் மற்றும் ஜெர்லின் அனிகா ஆகியோருக்கு முறையே சதுரங்கம், துப்பாக்கி சுடுதல் மற்றும் பேரா பேட்மிண்டன் விளையாட்டில் சிறந்து விளங்கியதற்காக அர்ஜுனா விருதினை பெற்றுள்ளார்கள். 2022-23 ஆண்டில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வென்றவர்கள் விவரத்தை இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தங்கப்பதக்கம் வென்றவர்கள்: 100 மீட்டர் அத்லெட்டிக்ஸ், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மனோஜ். செஸ், சென்னையைச் சேர்ந்த பிரக்யானந்தா. நாமக்கல்லை சார்ந்த பி வி நந்திதா. ஸ்னூக்கர், சென்னையின் ஸ்ரீகிருஷ்ணா மற்றும் அனுபமா. வெள்ளிப்பதக்கம் வென்றவர்கள்: 20 அத்லெட்டிக்ஸ், மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு செல்வப்பிரபு. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பரத் ஸ்ரீதர். லாங் ஜம்ப், திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜஸ்வின் ஆல்ரின். போல்வால்ட், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பவித்ரா. வெண்கலப் பதக்கம் வென்றவர்கள்: ஹைஜம்ப், திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார். லாங் ஜம்ப், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சோலைராஜ். போல்வால்ட், தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ரோசி மீனா. ராபிட் செஸ், சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சவிதா ஸ்ரீ பாஸ்கரன். சமீபத்தில் நடைபெற்ற போட்டியில் தேசிய அளவிலான மகளிர் செஸ் போட்டியில் வென்றதன் மூலம் 25வது விமன் கிராண்ட் மாஸ்டர் என்ற உயரத்தை தொட்டுள்ளார் அருமை சகோதரி சவிதா ஸ்ரீ. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 U19 கேட்டகரியில் 12 கோல்டு, 19 சில்வர், 21 பிரான்ஸ் பதக்கங்கள் என மொத்தம் 52 பதக்கங்களை நம்முடைய மாநில வீராங்கனைகள் வீரர்கள் குவித்துள்ளனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பெற்ற அனைத்து வீராங்கனைகளையும் நான் நேரில் சந்தித்து அவர்களை பாராட்டியும் ஊக்கப்படுத்தியும் வருகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2012 முதல் பயிற்சியாளர் நியமனம் நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தடைபட்டிருந்தது. ஆனால் நம்முடைய கழக அரசு அமைந்ததுமே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு பயிற்சியாளர்கள் நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அதன் பேரில் 3 கட்ட தேர்வு அடிப்படையில் 76 பயிற்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அவருடைய கரத்தாலேயே கடந்த மாதம் வழங்கினார்கள். 2 வார காலம் ஓரியன்டேஷன் புரோகிராம் முடிந்து அந்த 76 பயிற்சியாளர்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அலாட்மெண்ட் ஆர்டரை நான் என்னுடைய கையால் வழங்கினேன். எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல், எந்த ஒரு பரிந்துரையும் ஏற்காமல், எந்த ஒரு வழக்கு தொடரப்படாமல் 3 கட்ட தேர்வு பணிகள் முழுவதையும் வீடியோகிராஃப் செய்து முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையுடனும் இந்த பயிற்சியாளர்கள் நியமனத்தை மேற்கொண்ட நம் மாண்பு முதலமைச்சர் அவருடைய நிர்வாகத்திறனை ஏடுகளும் பத்திரிகைகளும் பாராட்டி செய்தி வெளியிட்டன. மாண்பு முதலமைச்சருடைய இந்த முயற்சியை புதிதாக தேர்வான பயிற்சியாளர்கள் அனைவரும் பேரன்போடு வாழ்த்தினர். நான் அமைச்சராக பொறுப்பேற்றதும் ஒடிசா மாநிலத்திற்கு சென்றேன். அங்கு தமிழ்நாடும் ஒடிசாவும் விளையாட்டுத்துறை சார்பாக பயிற்சி உட்கட்டமைப்பு போன்றவற்றை பரிமாறிக்கொள்ளும் வகையில் ஒரு புரிந்துணர்வு MOU ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டோம். இந்த நடவடிக்கையால் நம் புதிய பயிற்சியாளர்கள் விரைவிலேயே ஒடிசா சென்று அங்கு இண்டக்ஷன் கோர்சஸ் உள்ளிட்டவரை கற்க உள்ளனர். மேலும் ஒடிசாவில் உள்ள வீரர்களும் பயிற்சியாளர்களும் தமிழ்நாட்டில் பயிற்சி பெற உள்ளனர் என்பதை பெருமையோடு கோரிக்கொள்கின்றேன். ஏனென்றால் விளையாட்டுத் துறைக்காக தமிழ்நாடு இன்னொரு மாநிலத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU கையெழுத்திடுவது வரலாற்றிலேயே இதுவே முதல் முறையாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரையைச் சேர்ந்த தீபா எனும் மாற்றுத்திறனாளி பெண். பல்வேறு சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை படைத்த பெண். 2007 நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அவர்களை அழைத்து வீரதீர செயல் புரிந்தோருக்கான கல்பனா சாவ்லா விருதை அவருக்கு வழங்கியிருந்தார்கள். நாம் கழக ஆட்சி அமைந்த நேரத்தில் பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி, தீபா அவருடைய பேட்டி. அதனை பார்த்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து அது என்ன பாரு, அந்த தீபாவுக்கு உடனே உதவி செய் என்று அறிவுறுத்தினார்கள். முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியால் தீபாவுக்கு நம்முடைய துறையிலேயே தற்பொழுது பணி வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டிற்கான மாநில சங்கங்கள் தேசிய கூட்டமைப்பை நடத்தும் பன்னாட்டு அளவிலான போட்டிகளுக்கு தகுதியான நிதியுதவி வழங்குவதில் நமது அரசு முன்னோடியாக இருந்து வருகிறது. 2022-23 பின்வரும் முக்கிய சர்வதேச போட்டிகள் சென்னையில் நடைபெற்றன. ஃபீஃபா உலக புகழ்பெற்ற ஃபீஃபா ஏற்பாட்டில் இந்தியா மற்றும் நேபாள் இடையே நட்பு ரீதியான சர்வதேச மகளிர் கால்பந்தாட்டப் போட்டி நேரு விளையாட்டு அரங்கில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்டது. சென்னை ஓபன் 2022 பகுதியாக இதுவரை இல்லாத அளவுக்கு மகளிருக்கான ப்ரொஃபஷனல் டென்னிஸ் போட்டியின் முதல் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை டென்னிஸ் விளையாட்டரங்கில்
ரூபாய் 5 கோடி செலவில் செப்டம்பர் மாதம் நடத்தப்பட்டது. இந்த போட்டிகளில் 32 நாடுகளைச் சேர்ந்த 55 வீராங்கனையர் பங்கேற்றனர். இந்த போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 5 பேர் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. ஆண்களுக்கான ப்ரொஃபஷனல் டென்னிஸ் போட்டியான ஏடிபி சேலஞ்சர் 100 சென்னையில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு கடந்த பிப்ரவரியில் நடத்தப்பட்டது. இதில் 23 நாடுகளைச் சேர்ந்த 52 வீரர்கள் பங்கேற்றனர். இதில் 9 தமிழ்நாட்டு வீரர்கள் பங்கேற்றது கூடுதல் சிறப்பு. நான் அமைச்சர் பொறுப்பை ஏற்றதும் நீங்கள் என்னிடம் அளித்த 2 கோரிக்கை மனுக்களில் ஒன்று உங்களுடைய ராதாபுரம் தொகுதிக்கு மினி ஸ்டேடியம் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை பேரதலைவர்களே, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னை எங்கு பார்த்தாலும் கேட்பது மினி ஸ்டேடியம் தான். மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் இதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயப்பட்ட பொழுது மாவட்ட தலைநகர் உட்பட 61 தொகுதிகள் ஏற்கனவே ஸ்டேடியங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. எனவே மீதமுள்ள 173 தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்பதை மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி கூறிக்கொள்கின்றேன். இப்பணிக்காக இடங்களை தேர்வு செய்யும் வேலைகள் தற்பொழுது வேகமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை அறிவிப்பில் விரிவாக வெளியிடுகிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் கோரிக்கை வைத்தவாறு ராதாபுரம் தொகுதியில் விளையாட்டு காம்ப்ளெக்ஸ் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். மிக்க நன்றி. ராதாபுரம் தொகுதி மக்கள் சார்பாக மாண்புமிகு முதல்வரும் நலத்திட்டம் ஒரு சர்வதேச தரத்தில் ஒரு விளையாட்டு மைதானம் தந்திருக்காங்க. நீங்க மினி ஸ்டேடியம் தந்திருக்க, மிக்க நன்றி. அறிவிப்பில் இருக்குது பிரதல வரும் ஒவ்வொன்றும் எல்லாருக்கும் வரும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, NCC என்பது இளம் வயதிலேயே மாணவ மாணவியருக்கு தன்னம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தரக்கூடிய முக்கியமான அமைப்பாகும். கிட்டத்தட்ட காவல்துறை, ராணுவம் உள்ளிட்ட பொறுப்புமிக்க பணிகளில் சேர்வதற்கான முதல் படிதான் NCC. கல்லூரி மற்றும் பள்ளிகளில் நடத்தப்படுகின்ற NCC பயிற்சிக்கு, அதாவது பரேடு, ஒரு கேடட்டுக்கு 1 மணி நேரம் அணிவகுப்புக்கு உணவிற்காக வழங்கப்படுகின்ற தொகை ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜ் ரூபாய் 10 ரூபாய் இருந்தது. நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு அந்த 10 ரூபாயை உயர்த்தி 25 ரூபாயாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதற்காக ரூபாய் 8,43,60,000 ரூபாய் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர்கள் ஒதுக்கியுள்ளார்கள். அதேபோல் துப்பாக்கிச்சூடும் பயிற்சிக்காக ரூபாய் 58 லட்சம் மதிப்பில் இம்போர்ட்டட் ஸ்போர்ட்டிங் ரைபிள்ஸ் உள்ளிட்டவற்றை வாங்க நம் அரசு தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் தேசிய மாணவர் படையை விரிவுபடுத்துவதற்காக ரூபாய் 72,98,805 ரூபாய் வழங்க நிர்வாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. NCC கடலுக்கான முகாம்கள் மற்றும் பயிற்சி தொடர்பான நடவடிக்கைகளுக்கு கூடுதலாக ரூபாய் 1 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினமான ஜனவரி 26 2023 ஆண்டு அன்று புதுதில்லியில் நடைபெற்ற மாநில மற்றும் தேசிய குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாட்டிலிருந்து 14 NSS தன்னார்வலர்களும் ஒரு திட்ட அதிகாரியும் பங்கேற்றனர். அவர் அந்த நேரத்தை நடத்தி ஒரு கோரிக்கை வைத்தார்கள். மற்ற மாநிலங்கள்லாம், டெல்லியிலிருந்து அருகில் இருக்கும் மாநிலங்கள்லாம் இந்த NCC பரேடு போகும்போது, NSS பரேடு போகும்பொழுது விமானத்தில் கூட்டு வந்துடுறாங்க, நாங்கள் இந்த ரயிலில் போகிறோம், அதுவே 2 நாள் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட உரிமை கொடுத்துருக்குறேன், அடுத்த முறை ஒன்று அரசுக்கிட்ட பணம் வாங்கியோ இல்லை என்னோடய சொந்த முயற்சியிலையோ அடுத்த மாதிரி நீங்கள் அத்தனை பேரும் விமானத்தில் சென்று வரவே அதற்கு நான் வழிவகை செய்கின்றேன் என்று உறுதியளித்திருக்கின்றேன். மேலும் சென்னை மெரினாவில் நடைபெற்ற மாநில குடியரசு தின அணிவகுப்பில் 120 தன்னார்வலர்கள் மற்றும் 10 திட்ட அலுவலர்களும் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் விளையாட்டு உட்கட்டமைப்புக்கான வசதிகளை மேம்படுத்த வேலூர், நீலகிரி, சேலம், திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் தற்பொழுது சுமார் 73 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கலைஞர் நின்று வென்ற தொகுதி எனது தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உள்ள சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் முத்தமிழிஞர் கலைஞர் அவர்கள் தனக்கு பிடித்தமான கிரிக்கெட் போட்டியை எந்த இடத்தில் அமர்ந்து ரசித்தாரோ அதே இடத்தில் கலைஞருடைய பெயரிலேயே ஒரு கேலரியை அமைத்து நமது முதலமைச்சர் அவர்கள் அதை அவரே திறந்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையில் இளைஞர்களின் குத்துச்சண்டை ஆர்வத்தினை ஊக்குவிக்கும் பொருட்டு கலைஞர் வாழ்ந்த கோபாலபுரம் பகுதியில் கோபாலபுரம் பாக்ஸிங் அகாடமியை ரூபாய் 7,78,00,000 மதிப்பில் அமைக்க நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு முதற்கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
வழக்கமாக விளையாட்டுத்துறை என்பதை விளையாட்டாக பார்ப்பது போன்ற நிலை இதற்கு முன்பு இருந்தது. பள்ளிகளில் பிடி பீரியடை வந்து மற்ற ஆசிரியர்கள் கடன் வாங்கி அவங்க சிலபஸை முடிச்சிடுவாங்க, மேக்ஸ் டீச்சர் சயின்ஸ் டீச்சர்லாம். அந்த மாதிரி விளையாட்டுத் துறைக்கான இடத்தை மற்ற துறைகள் ஆக்கிரமித்திருந்து ஒரு நிலை முன்பு இருந்தது. நம்முடைய கழக ஆட்சி அமைந்த பிறகு மாண்பு முதலமைச்சர்கள் எடுத்த நடவடிக்கைகளால் விளையாட்டுத்துறைக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கே பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கூட லைட்டான அமைச்சர்ல வெயிட்டான அமைச்சர்லாம் சொல்லியிருக்கிறாரு. நன்றி. இன்றைக்கு பிடி ஆசிரியர்கள் மேத்ஸ் கிளாஸு பிசிக்ஸ் கிளாஸ் எல்லாம் அவங்க கடன் வாங்கி அதில் இப்போ பிபிடி அதற்கான விளையாட்டுத்துறைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம். அண்மையில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையையும் மனதில் வைத்து ஏசியன் பீச் கேம்ஸ் தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த மண்டல கிளை சென்னையில் தொடக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய பிரதமர்கிட்ட வலியுறுத்தி இருக்கிறார்கள். விளையாட்டுத்துறைக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.